श्रीमान वेंकटनाथार्य कविता केकेधरी वेदांताचार्य वर्यो मे सन्दत्तान्तदाहवि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாம் ஏழாவது அங்கத்தில் ராமபிரானுடைய அங்க சித்திரம் இருக்கு. அந்த சித்திரசாலையில் அதை சேவிக்கிச்சு ராமாயணம் மொத்தத்தையும் அந்த சித்திரம் வாயிலாக தெரியப்படுத்துவதாக சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். யுத்தகாண்ட விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன சகத்ரபர்மத்தின் சம்ரட்சணைக்கு தீட்சித்தேனு சொல்லி சொன்னார். ஒரு முதலே சகதேவ பிரபன்னாய் தவாஸ்மிதே ஆகிட்டே அபயம் சர்வபூதேஜோ ததாமியதத் விரதம் அமான்னு பெருமாள் தன்னுடைய விரதத்தை முதலிகளிடத்துல சொல்லி ஒரு முறை என்னிடத்துல சரணாகதி பண்ணா தோறும் அவளை ரட்சணம் பண்ணுவேன், எந்த ஒரு காரணத்தினாலையும் அவர்களை தள்ளி வைக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்பது என்னுடைய விரதம் என்பது பெருமாளுக்கு சொல்லி சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கிற ராமர் சாதிச்சு அந்த முதலிகள் அங்கே இருக்கிற சுக்ரீவன் முதலியவர்களையும் அங்கீகரிக்கும்படியாக ராமனுடைய திருவுள்ளத்தை அங்கீகரிக்கும்படியாக பண்ணார்ன்றது வரைக்கும் நாம பார்க்கணும். அடுத்து நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கணும். அடுத்தது சாதிக்கிறாருங்க, தப்பிக்குள்ள காலத்தால் தொழில் ரொம்ப ஒரு பிரபலர் இப்புக்கலகான்றது அதுல ஒரு மகாவீர வைபவத்துல அதிகப்படியா மூணு பதம் போட்டிருக்கு. பிரபலர் இப்புக்கலகான்றதுக்கு ரொம்ப நல்ல சக்தாளாக இருந்துருக்கிற எதிரிகளோட போர் அவளோட சண்டை போடணுன்றதுக்கு இவளுக்கு எல்லாம் உற்சாகமா இருக்கான்றத பத்தி சொல்லி சொல்றேன். இங்க சொல்லச்சு தப்பிக்குள்ள கரத்தல துளித்த கிரி நிகர சாந்தித சேத்து பத சீமா சீமந்தித சமுத்திரேனான்னு சொல்லி சொல்றேன். இவளுக்கெல்லாம் ராவணனோட சண்டை போடணும்னு ஒரு பெரிய ஆசை வந்துருக்கு. யாருக்கு? இங்க இருக்கிற வானர சமூகம் இல்லாத என்ன இந்த சமயத்தில் விபீஷணம் சொன்ன வார்த்தை இது எங்கேயுமே எதுவுமே ரகசியமே கிடையாது. ராமர் சுக்ரீவனோட பேசினாலும் சரி, ராமர் விபீஷணனோட பேசினாலும் சரி, ராமர் லக்ஷ்மணோட பேசினாலும் சரி, எல்லா சமாச்சாரமும் எல்லாருக்கும் தெரியும். ஆகையால யாரும் தனித்தனியா போய் ரகசியமா பேசுறதுன்றதே கிடையவே கிடையாது. இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ராவணன், சீதா பிராட்டிய நடத்துல அபச்சாரப்பட்ட ராவணன், அவன் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்துருக்கான், அவனோட சண்டை போடணும்னு ஒரு பெரிய ஆவல் இவளுக்கெல்லாம் வந்திருக்கான். என்ன சாதாரண தன்னுடைய பராக்கிரம சாதாரணமான அவனோட சண்டை போட்டாக்க சுக்ரீவன் முதலியவர்களுடைய பராக்கிரமத்துக்கு எதிராக அவள்லாம் ஆக மாட்டாளாம். பிரபல ரிப்பு கல்லகன்னு சொல்லி சொன்னேன். அப்படி இருந்துருக்கிற அவளோட சண்டை போன்றதுனால அதுக்காக ஒரு விசிரம்பம், ஒரு பரபரப்பு, என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணு, போய் முன்ன போய் சண்டை பண்ணணும், சண்டை பண்ணு. இப்ப அவளுக்கு இருக்கிற ஒரு வேகம் என்னன்னாக்க, ஒரே க்ஷணத்துல அந்த ராவணனுடைய 10 தலையும் துவம்சம் பண்ணி ராவணனை கொண்டு வந்து ராமர் திருவடியில கொண்டு வந்து விழும்படியாக பண்ணணும்ன்றது ஒவ்வொரு வானரத்திற்கும் ஆசை. ஆகையால ஒரு பெரிய பரபரப்போட அந்த அவைகள் வானரங்கள் எல்லாமே காணப்பட்டன. கப்பிக்குள்ள கரத்தல தூளித்த கரி கப்பிக்குள்ளனாக்க குரங்கு கூட்டுங்க. இப்ப இந்த இடைப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இந்த இடத்துல விட்டுட்டேன். இந்த இடைப்பட்ட விஷயம் என்னன்னாக்க, விபீஷணனுடைய ஆலோசனையின் பேர்ல சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ற பெருமாள் அபாத்திரத்துல சரணாகதி பண்றதுனால அது பலிக்கல. அது பலிக்காததுனால பெருமாள் என்ன பண்ற,
ஷண்ண சாப்பமான சௌமித்திரே பத்யாமியான் பிளவங்கமாகனு நடந்தே போட்டோம். நீ போய் அம்பு கொண்டு வான்னு வில்லு கொண்டு வான்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா பயந்துட்டு சமுத்திரராஜன் ஓடி வந்து வழி விட்டான்ற வரைக்கும் சொல்லிட்டார் நடுவில். இப்ப இந்த இடத்துல வந்த உடனே சமுத்திரராஜன் வழி விட்டாச்சு. வழி விட்டாலும் கொஞ்சம் கூட ஜலம் இருந்திருக்கும், அங்க சேத்து தந்தனம் பண்ணணும், இங்கிருந்து நேரம் போகணும் இல்லையோ. அதுக்காக கப்பிக்கொள்ள கரதல தூலித்தான். இந்த கப்பிக்குளம் குரங்குகளுடைய சமூகம், இவைகள் கைகளால தூலித்தது. ஒரு பஞ்ச தூக்கிறதுக்கு எப்படி அனாயாசமா ஒரு ஆயாசமும் படாமல் நாம பஞ்ச தூக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஆயாசமும் இல்லாமல் பெரிய பெரிய மலைகள்லாம் கொண்டு வரலாம். கிரி நிகர சாதித்த சேது பத சீமா சீமந்தித சமுத்திரம். கிரி நிகர சாதித்த, கிரி நிகரம் அந்த கிரி நிகரம்னா மலை கூட்டங்கள், நிகரம்ன்றதுனால சமூகம். இந்த பக்கத்துல மலை இருக்கு, அந்த மலையிலேருந்து பேத்துட்டு பேத்துட்டு கொண்டு வந்து கடாசி கொண்டு போட்டுடுறா. இது வெறும் அது ஒரு பழுவாவே அவளுக்கு எல்லாம் தெரியலையா, அது அவ்வளவு உற்சாகத்துல வேற இருந்துருக்கா இவா மொத்த பேரும். அகையில அந்த கையில கொண்டு வந்து அது மொத்தம் ஒரு பஞ்ச தூக்குற மாதிரி அந்த கல்லெல்லாம் தூக்கி வந்து கொண்டு வந்து போடுறா. சாதித்த சேத்து பத சீமா சீமந்த, சேத்து பத சீமா சேத்து பத்தம், சேத்துன்றது அணை, அணையினுடைய வழி, அந்த வழியினுடைய எல்லைனாலே சீமந்தித்த, சீமந்தித்த சமுத்திரம். சீமந்தம்னாக்க இந்த தலையில நடுவுல வகுடு எடுத்துக்கிறாள், அதுதான் சீமந்தம். இது ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல வைதிகாலம் இருக்கா, இந்த மாதிரிதான் இருக்கா, லௌகிக்கால் எல்லாருமே தான் இருந்துட்டு இருக்கா. தலையில வகுடு எடுத்து தலை வாரிக்கணும், இதுதான் சுமங்கலிகளுக்கும் நல்ல பெண்களுக்கும் லட்சணம். இப்ப யாருமே தலையை வாரிக்கிறது வாரிண்டாலும் அப்படியே ஒட்டுமொத்தமா அப்படியே வாரிண்டு விடுறாள் தவிர அந்த நடு வகுதி எடுத்து வாரிக்கிறது இல்லை. இது நிறைய பேர் பண்றது இல்லை, சில பேர் பண்றான், அது வேற விஷயம். இது சேத்து பத்து சீமா சீமந்தித்தான். இந்த கப்பிக்குளத்துல இருக்கிறவா மொத்த பேருமா சேர்ந்து பெரிய பெரிய மலையை கொண்டு வந்து போட்டு அந்த சேத்து பத்தத்தை ஏற்படுத்தி சமுத்திரத்துக்கே ஒரு வகுடு எடுத்த மாதிரி பண்ணிட்டாரு. கபிக்குள்ள கரதல துளித்த கிரி நிகர சாதித்த சேது பத சீமா சீமந்தித சமுத்திரேண. கிரி நிகரம் ஒவ்வொன்றும் இருக்கு. சேது பத்தம் சேது மார்க்கத்துக்கு சீமையா, இந்த சீமத்தினாலே சீமந்தித்தா பிரசக்கிருத்தகான்னு, சீமந்தித்தகனுக்க பணிப்படுத்தப்பட்டது. இந்த பக்கம் இருக்கிற ஜலத்துக்கும் அந்த பக்கம் ஜலத்தையும் தனிமைப்படுத்துட்டு அப்படிப்பட்ட சமுத்திரத்தை கொடுத்தானதாக இருந்திருக்கு சமுத்திரேன என்ன இந்த ராமன சொல்ற. அதுக்கப்புறமா லங்கா அவரோத வேப்பது நாசிய லீலோபதேச தேசிகேன. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ற. இங்கேயும் மகாவீர வைபவத்துல சொல்ல இருக்கிற அந்த சூர்ணிக்கையினுடைய முழுச சொல்லல, அதுதான் சொல்ற. திருதகதி தருமுக வரூதினி நிருத்த லங்காவரோத வேபசுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜா கோஷ. திருதகதி தருமுக, திருதகதி இதெல்லாம் வேகமான நடை, சாதாரணமா இல்லை. வேக வேகமா போடுறது அந்த சீதா பிராட்டி இங்க இருக்கான்னு நிச்சய ஞானம் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் சீதா பிராட்டிய ராவணனுடைய சிறையிலேருந்து மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்கணும். அந்த சக்கரவர்த்தி திருமன் ராவனுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும்னு சொல்லி இதுக்காக ரொம்ப ரொம்ப வேகமா வேக வேகமா செயல்படுறதுக்கு யார் அந்த வானரங்கள்லாம். தருமிருக வருதினி நிருத்த, அந்த படையினாலே முற்றுகையிடப்பட்டிருக்கு. நிருத்தன்னா லங்கா வரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிகேன. லங்கா வரோத, லங்கையில் உள்ள இருக்கிற அந்தப்புற ஸ்திரீகள் அவளுடைய உடல் நடுங்கிறது,
லாஸ்ய லீலா அந்த நடன லீலையை உபதேசம் செய்யக்கூடிய தேசிக ஆச்சாரியனாக உள்ள தனுர்ஜா கோஷான் இங்க பிரபுத்த பண்றா. அந்த லங்கைக்கு வந்த உடனே ராமன் தன்னுடைய கோதண்டத்தை எடுத்து ஒரு அந்த அதுல நான் ஏத்தி அதுல இருந்து ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறான். அப்போ பெருமாள் என்ன அந்த வில்ல இருந்து ஏத்தி அது பண்ண உடனே அந்த புறத்துல இருந்துருக்கிற ராவணனுடைய அந்த புறத்துல இருந்துருக்கிற ஸ்திரீகள் அவ உடம்பு மொத்தம் நடுங்கிறதான். அதோடு இல்ல அவ நடுங்கிண்டு அவங்க சஞ்சாரம் பண்றத பார்த்தோம்னாக்க அது நாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துருக்கான். அந்த நாட்டியத்தை யார் சொல்லி கொடுக்குறா? இதுக்கு ஆச்சாரியனாக ஆசிரியனாக யார் இருக்கான்னாக்க அது பெருமாள் தான். தேஷ் உபதேச தேசிக்க உபதேசே தேசிக்க நாட்டியாச்சாரியா தனுர்ஜா கோஷேண. அப்படிப்பட்ட தனுகு வில்லு வில்லனுடைய கோஷத்தை உடையவராக இருந்திருக்கிறவர். இல்ல லீலோபதேச தேசிக்கேனு அதோட நிறுத்திடுறே. தேசிக்க தனுர்ஜா கோஷேன லங்காவரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிக்கேன. விசங்கட விசிக விதாடன விகடித மகுட விஹ்வலி விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்காத விக்ரமேண. அடுத்தது இதுவும் யுத்தகாண்டத்துல நடக்கிற ஒரு விஷயத்துதான் சொல்ற. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப இந்த எது அவசியம் அவசியம்னாக்கா அவசியம் அனவசியன்றத பத்தி இல்ல, அங்க சித்திரத்துல எப்படி எல்லாம் வரக்கூடியதோ அதை வச்சு சொல்ற. இதுக்கு முன்ன சொல்லச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த புறத்துல இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் அதே நடுங்கி நடுங்கிட்டு இருக்க மாதிரி அங்க சித்திரம் இருக்கு. அது நம்ம சித்திரத்துல பார்க்கச்சே அது நாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டியம் ஆடுறதுனால அதற்காக அதை சொல்லி சொல்றார். தேசிகனாக இந்த நாட்டியத்துக்கு கற்பிப்பவராக இருந்துட்டு இருக்கார்னு சொல்லி சொல்றார். இப்ப அடுத்த விஷயத்த சொல்ற. லங்கா அவரோத வேபது நாஸ்திய லீலோபதேச தேசிகேன விசங்கட விசிக விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்காத விக்ரம. இந்த இடத்துல மகாவீர வைபவத்துல இருக்கிற பூர்ணமான சூர்ணிக்கு என்னன்னாக்க கடுரட்ட தடனி டங்கிருத்தி சட்டுல கடோர கார்முக விநிகத விஷங்கட விசிக விதாடன விகட்டித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்காத விக்ரமான்னு சொல்றாரு. கடுரட்ட தட்டனி சங்கிருதி சான்றுல கடோர கார்முக விநிஜத. ரொம்ப கடுமையாக இருந்தது. இந்த துவனி ஏற்படுறது. இந்த துவனி அந்த புறத்துல இருக்கிறவனுக்கு அவளுக்கு எல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுறது. பயத்தை ஏற்படுறதுனால அவெல்லாம் நடுங்கும்படியாக ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். அந்த துவனியினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இது ரொம்ப ரொம்ப சந்தோஷோதார்த்தரான ஹதயாணி யதாரயத்துன்னு சொல்றார் பகவத்கீதையில. மாதவ பாண்டவ செய்வ திவ்யோ சங்கவோ பிரதமதுகு. கண்ணனும் பாண்டுபுத்திரனாக இருந்திருக்கிற அர்ஜுனனும் அச்சரியமான ஒரு சங்கத்தை எடுத்துட்டு பூம் பூம் பூம்னு ஊதுற யுத்த காலத்துல. இத ஊதின உடனேயே தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரியது. தார்த்தராஷ்டிரா விருதராஷ்டிரனுடைய குமாரன் அவளுடைய ஹிருதயங்கள் எல்லாம் அப்பவே வெடிக்கை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அப்பவே போயிட்டு அவள்லாம் அவ பிராணம்லாம் அப்பவே போன பிராயம்தான். அது வெறும் ஃபார்மாலிட்டி தான். அதுக்கப்புறமா நடக்கிறதெல்லாம் ஆகையால இந்த இடத்துல சொல்ல சொல்ற அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ராமனுடைய தனுர்ஜா கோஷத்தினால அந்த புறத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நடுக்கம். அந்த நடுக்கத்துல அவ நாட்டியமாடுறான்னு சொல்லி சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. ஆனா இது தங்கார சட்டுல கட்டோரன்னு ரெண்டும் சொல்லி சொல்ற. சட்டுலம் அப்படின்னாக்க ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்குன்னு அர்த்தம். கட்டோரன்னாக்க கொடியதானதாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
ரெண்டும் ஒரு இடத்துல எப்படி வரும்னாக்க, ஆச்சரியத்தாளுக்கு இப்படி இருக்கு, வானர கூட்டத்துக்கெல்லாம் ராமர் அப்படி தனுஜா கோஷத்தை அப்படி பண்ண உடனே வானர சமூகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா விபரீதமா இருந்துருக்கு. இந்த அந்த வில்ல இருந்து வினிர்கட விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விஹ்வன விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராஹன விக்ஷாத விக்ரமா. ராமனுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு. ராமனும் ராவணனும் சண்டை போடுறான். முதல்ல எடுத்துச்சு ராவணன் வந்துடுறான். ராவணன் வந்து முதல்ல சண்டை போட்டுடுறான். அப்புறம்தான் மறுபடியும் போய் மீதி பேரெல்லாம் ஒவ்வொருத்தரா அனுப்பிக்கிறது, சிம் கும்பகர்ணன் அனுப்பிக்கிறது, இந்திரஜித் அனுப்பிக்கிறது எல்லாம் அப்புறமா வரட்டும். ராவனோட சண்டைக்கு வந்துடுறான். அப்ப ராவனுக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த பெரிய யுத்தம் நடக்கச்சே அப்ப நடக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும். விஷிகா ராவனிடத்திலேருந்து அந்த ராவன் ஒரு கோதண்டத்திலேருந்து ஒரு பானத்தை உடுற, அதுலேருந்து வெளி போச்சு, வெளியில போயிருக்கு, ராமன் விட்டாயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பானம் இருக்க அர்த்தச்சந்திர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பானம், அந்த பானம் பேன விகடிதாக எல்லாம் அது அப்படியே அறுபட்டு போயிடுச்சு. அதாவது ராவணன் 10 தலையிலையும் 10 கிரீட்டத்தை போட்டுருக்கான். அந்த 10 கிரீட்டமும் அதே விழுந்துட்டான். இந்த ராம பானம் ஒரே ஒரு பானம் விட்டேனா அது 10 தலையில இருந்த கிரீட்டத்தையும் கீழே விழ வச்சுட்டான். விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனைய விஹ்வல விஸ்ரவஸ்தனையன்னார். ஒரு பயம் சோகம் ரெண்டுமா சேர்ந்து போயிட்டு தான் வந்து ஒரு பெரிய, அதனால வந்த ஒரு சிரமம் என்னடா, நாம இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு நாம பேர் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி இருக்குச்சே, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு குரங்கு மேல ஏறி உட்காந்துட்டு ஒரு பானத்தை விட்டுட்டு நம்மளுடைய 10 தலையில இருக்கிற கிரீட்டத்தையும் கீழே விழும்படி பண்ணிருக்கான்னாக்க இது எப்படி என்ன ஆகுன்றது ஒரு பயமும் வந்துட்டு தான். அந்த பயத்தோடையும் ஒரு வெக்கத்தோடையும் இருந்துருக்கு. விஸ்ரவஸ்தனைய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்காத விக்ரமா. அப்போ ராமனுக்கு வரைச்சு ஒரு பெரிய விசேஷம், இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது அவன் வந்து விஸ்ராந்தனா போயிட்டான், ஒன்னும் முடியாதவனா போயிட்டான் ராவணன். இந்த சமயத்துல இவனோட நாம சண்டை போடக்கூடாது, இவனோட சண்டை போடுறது நமக்கு சரியில்லை என்று ராமன் தீர்மானம் பண்ணிட்டு, ஆகையால அவனை போய் ராமனை போய் அங்க ராவணனை போய் இன்று போய் நாளை வான்னு சொல்ற. விஸ்ராணன் என்னன்னு விஸ்ராணனம், அதாவது நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆஸ்வாசப்படுத்திட்டு நாளைக்கு வான்னு இழைப்பாறுவதற்காக ஒரு விஸ்ரம சமய இதை இதை கொடுக்கறதுனால விஸ்ராணனத்தினால விக்காத விக்ரம பெருமாளுடைய ஒரு விக்காத விக்கிரகம் தான்னாக்க பெரிய பராக்கிரமம், ராவனுடைய பராக்கிரமம் சொல்லப்படும். ஒருத்தன் இழைச்சி போகச்சே அவனை அடிச்சு அப்ப ஜெயிக்கிறதுன்றது ஒரு வீரனுக்கு அழகில்லை. அந்த இழைச்சி போன சமயத்துல அவனுக்கு ஒரு விஸ்ரமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சமயத்தை ஏற்படுத்திட்டு அவன் மறுபடியும் உத்வேகத்தோட வரைச்சு அவனோட சண்டை போடுறதுதான் விசேஷமே தவிர இழைச்சி போனவனோட சண்டை போடுறதுன்றது ஒரு வீரனுக்கு அழகில்லை. ஆகையால இந்த இடத்துல ராவனுடைய பராக்கிரமம் இதனால தெரியுது. அவள்லாம் தான் ராத்திரியில வந்தா மாயா சீத்தையை கொண்டு காண்பிச்சு ஏமாத்தினா, இப்படி இல்லை இந்திரஜித்து பண்ணான். ராமருடைய போர் இருக்க நேர்மையான போர் என்பதனால சொல்ற, ஆஸ்வாஸ்ய நெறியாகி ரசீச தன்மி சதாபலம் திரட்சசிமே ரசத்தான்னு சொல்ற. அங்க வால்மீகியனுடைய வார்த்தை அத்தியுதமான வார்த்தை, கிருதம் துவயா கர்ம மகத்சு பீமம் ஹத பிரவீரிஷ்ட
कृतस्त्वयासं तस्मात् परिश्रांत इति व्यवस्य नत्वां शरैः मृत्युवशं नयामि। रावण ने इवलो नाय नन्ना संड पोट नी कृतं त्वया कर्म महत्सु भीम हत प्रवीनश्च कृतस्त्वयासं उन्नाल वंदे अहम नाम हत प्रवीरश्च உன்னுடைய வீரத்தை போக்கடிக்கும்படியான ஒரு நிலையும் நான் ஏற்படுத்தினேன், அதாவது உன்னுடைய வீரெல்லாம் வீணா போகும்படியாக நான் பண்ணிட்டேன் நான். அதனால என்ன ஆயிடுச்சு, நீ ரொம்ப ரொம்ப களைச்சு போயிட்ட. தஸ்மா பரிசிராந்த இதி வியவஸ்த நத்வாம்சரைகி மிருத்யுவசம் நயாமி. இப்ப நீ ரொம்ப ரொம்ப களைச்சு போயிட்ட, உன்னோட சண்டை போடுறது அவ்வளவு நல்லதில்லை, நீ களைச்சு இருக்கச்சே ஒரு அம்ப போட்டு ஒரே கணத்துல உன்னை கொன்னுடலாம், ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு நாம் விரும்பல. கச்சாமு ஜானாமி ரணார்த்தித்வம் அனுஜானாமின்னா நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் என்ன அர்த்தம், நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன், கச்ச நீ ரணத்தினால இந்த யுத்தத்தினால பீடிக்கப்பட்ட நீ இங்கேந்து போ, பிரவிஷ்ய லங்கா பிரவிசிய நட்டஞ்சரராஜன் லங்கையில போய் ஆஸ்வாச நிர்யாசி, நீ ஒன்னு நல்லா ஆஸ்வாசம் பண்ணிட்டு அப்புறம் வா என்னோட கண்டைக்கு. ரசீத தன்வி சதாபலம் திரட்சதி மே ரதஸ்தா, அப்படி வந்தேனாக்கா போயிட்டு வந்தேனா அப்ப என்னுடைய பலம் என்னன்றத நீ மறுபடியும் பார்ப்ப. என்னுடைய பலத்தினுடைய ஏகதேசம் தான் கொஞ்சம் தான் இப்ப பார்த்திருக்க, நீ போயிட்டு வந்தேனா என்னுடைய பலம் எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியும் என்ன சொல்ல சொல்ற. விசங்கட விசி கவிதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்காத விக்ரமேண கும்பகர்ண குலகிரி தடன தம்போடினா. கும்பகர்ண குலகிரி, கும்பகர்ணனாக இருந்திருக்கிற குலபர்வதம், விதழன தம்போடி பூத நிசங்க கங்க பத்திரன, தம்போடின்னு வஜ்ராயுதத்துக்கு பேரு, அந்த குலாக்கலத்தை வஜ்ராயுதத்தை கொண்டதுதான். அதாவது ஒரு காலத்துல மலைகள்லாம் தன்னுடைய அதுகளுக்கெல்லாம் ரெக்க இருந்தா, மலைகளுக்கெல்லாம் அது எங்கெங்க தோன்றதோ தோன்ற இடத்தெல்லாம் சஞ்சரிக்குமோ, அப்படி சஞ்சரிச்சதுன்னாக்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்ததுன்னா அது அப்படியே மலை அப்படியே இறங்கிச்சுன்னா அதுக்கு கீழே இருந்த பிராணிகள்லாம் போயிடும். இந்த மாதிரி மலையெல்லாம் பண்ணிருந்தான். இத பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணனா, அந்த மலையினுடைய ரெக்கைகள் மொத்தத்தையும் வஜ்ராயுதத்தால அடிச்சு தள்ளிட்டார். அப்ப மலையினால பறக்க முடியாத போயிட்டு அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும்படியாக ஆயிடுச்சு. அது அததான் இந்த இடத்துல அதே மாதிரி சொல்லச்சு. ராமபாணம் எப்படி இருந்திருக்குன்னாக்க, கும்பகர்ணனாக இருந்திருக்கிற ஒரு குலாச்சலம், குலாச்சலம் எட்டு குலாச்சலங்கள், எட்டு குல பர்வத்தங்கள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய பர்வத்தம். அந்த பர்வத்தங்கள் தான் பூபிருத்துன்னு பேரு பர்வத்திற்கு, பூமியை தாங்கின்னு இருக்கிறது. அந்த பூமியை தாங்கின்னு இருக்கிற அந்த பர்வத்தங்கள், அந்த பர்வத்தங்கள் மாதிரி இருந்திருக்கிறவன் கும்பகர்ணன். அப்ப இது வந்து ரூபணம் பண்ற கும்பகர்ணனாகிற ஒரு பர்வத்தினுடைய குலாச்சலத்தினுடைய விதழன தம்போதி தம்போடி பூத நிஷங்க கங்க பத்திரம். ஒரு விதமான சங்கையும் இல்லை. நாம பானத்தை பண்ண, பானத்தை எழுதின, அது கும்பகர்ணன வீழ்த்துமா இல்ல அவ மார்க்கிட்ட போயிட்டு அப்படியே இது பானம் வெறுமை வீணா போயிடுமா என்னெல்லாம் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லையா. சாட்சாத்தா அதை போட்டேன்னா அந்த பானம் அப்படியே கும்பகர்ணன வதம் பண்ணிடுத்துன்னு சொல்லி சொல்றார். கும்பகர்ண குலகிரி விதழன தம்போடி பூத நிஷங்க கங்க பத்திரம், அப்படிப்பட்ட இது சம்போதனத்துல சொல்றார். அதுல இங்க சொல்லச்சு, கும்பகர்ண குலகிரி தளன தம்போடினா வஜ்ராயுதம், இது ரெண்டுமே போறோம்ட்டார், வேற ஒண்ணும் மீதி எல்லாம் வேணான்னு. என்ன கும்பகர்ணனுக்கு, கும்பகர்ணனாகிற ஒரு குலாச்சலத்துக்கு வஜ்ராயுதம் போல இருந்திருக்கிறவராலே மகவஜித அபிகனன அபிகனன கிருத் அனுஜ சாட்சிக ராட்சசத்வந்த யுத்தேன. இங்கேயும் அந்த சூர்ணிகையில விஸ்தாரமா இருக்கு, அதுல ஏகதேசம் தான் இங்க சொல்ற. அபிசரண சுதவக பரிசரண விகடன சரபத பரிபத பரிமட
काफी बल पिछला हरी काला काला गा रहा है कुपिता माखा बजी दा फिर हमने कर दा मुझे साक्ष के राष्ट्र सत्वम युद्धा अनुज अनुजन पंद्रह और कार्य इधर एक लोग सुन रहे தாம் பண்ண ராமன் ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்ற லக்ஷ்மணருடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்ற லக்ஷ்மணருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு மகவஜித்து அபிகனன மகவஜித்து மகவன்னா இந்திரன் இந்திரஜித்துனுக்கு இந்திரஜித்தை கொன்ற அப்படின்னு அர்த்தம் மகவஜித் அபிகனன்னு அனுஜ சாட்சிக ராட்சசத்வந்த யுத்தேன அந்த அனுஜன் தம்பியை சாட்சியாக கொண்ட ராட்சதர்களோட கூட நடந்த ஒரு பெரிய துவந்த யுத்தம்னா மல்யுத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது இது இங்க நடந்த விஷயம் என்னன்றத பார்க்கணும் இந்திரஜித்து பெரிய யாகம் பண்றான் நிகும்பல யாகம் அந்த யாகம் பண்ணி முடிஞ்செடுத்தோம்னாக்க யாராலையுமே அந்த இந்திரஜித்தை ஜெயிக்க முடியாது இந்த சன்னிவேசத்தை விபீஷணன் தெரிஞ்சுட்டு அவனுடைய நிகும்பல யாகம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்காக பண்றாரு அப்ப எல்லா கும்பலையும் சைன்யத்தையும் திரட்டிட்டு போறேன் அப்ப லக்ஷ்மணர் மின்ன போறேன் லக்ஷ்மணர் போகச்சு இந்திரஜித்தோட சண்டை ஏற்படுறது அப்ப அந்த அவனுடைய யாகத்துக்கும் பிரதிபந்தகம் ஏற்படும் இதனால அந்த பாதியிலேயே அந்த யாகத்தை விட்டுட்டு ஓடி வரான் அப்ப லக்ஷ்மணன் பெரிய அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை மந்திரம் சொல்லி சமர்ப்பிக்கிட்டு அவன் மேல விடச்சேயே ராமனுடைய பெருமைய அங்க பணையம் வைக்கிற என்னன்னா ராமனுடைய பெருமை கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க இந்த அஸ்திரம் இந்திரஜித்தை கொல்லட்டும் என்ன சத்தியம் பண்ற ராமனுடைய பெருமை மேல சத்தியம் பண்ணி பண்ற அப்ப அந்த அஸ்திரத்தை விடுறேன் யாரு லக்ஷ்மணர் விடுறேன் அந்த அஸ்திரம் இந்திரஜித்தை கொன்னுடுறது இப்ப இதனால என்னாச்சு லக்ஷ்மணன் சந்தோஷத்தோட வந்து ராமனிடத்துல வந்து ஆசீர்வாதம் இந்த மாதிரி இந்திரஜித்து இந்திரனையே ஜெயிச்சவனாக இருந்திருக்கிற ராவணனுடைய பிள்ளைய நான் சம்ஹாரம் பண்ணிட்டேன் என்பதை ராமனிடத்துல வந்து சொல்றேன் இப்போ ராவணனுக்கு ஒரு பெரிய கோபம் வரும் இந்திரஜித்தினிடத்துல அவ்வளவு பிரீதி ராவணனுக்கு இந்திரஜித்து போயிட்டான்றத தெரிஞ்சுண்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு மூலபலம்ன்றது ஒரு படை அந்த படைய அப்படியே இங்க சண்டை இவாளோட சண்டை போறதுக்கோசரம் அனுப்பிச்சான் அப்போ அந்த லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருக்கச்சு அந்த மூலபலத்தோட கூட ராமன் சண்டை போட்டேறான் அப்போ பெருமாள் கந்தர்வாஸ்திரத்தை விட்டு அரக்கர்லாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் மொத்த பேரும் என்னாக்க யார பார்த்தாலும் எல்லாரும் ராமன் மாதிரியே அவளுக்கு தெரிஞ்சாலும் அதனால என்னாச்சுன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் கட்சிட்டு கொண்டுட்டான்னு சொல்லி சொல்றோம் அதாவது கந்தர்வாஸ்திரம்னு சொல்றது இருக்க மோகிக்கிற அஸ்திரம் இந்த அஸ்திரத்தை போட்டாக்க ராட்சசால் அத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா மூலபலத்தை சேர்ந்தவா அந்த அது ஒரு படை ஒரு வகையான படை ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலி ரொம்ப அவசியமான சமயத்துல மாத்திரம்தான் அவளை உபயோகப்படுத்துவா இப்ப ராவணன் அத்தனை பேரையும் அதாவது இந்த மூலபலத்தை அனுப்பிச்சிருக்கா ராவர் அவளுக்காக வரைச்சு கந்தர்வாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு கந்தர்வாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண பிற்பாடு மூலபலத்தை சேர்ந்த ராட்சசாள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் அந்த ராட்சசாளுக்கே இன்னொரு ராட்சசன் ஒரு ராட்சசனும் இன்னொரு ராட்சசன் பார்த்தா ராமநாட்டம் தெரியறானோ அதே மாதிரி இன்னொரு ராட்சசனுக்கு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ஒவ்வொருத்தரும் ராமநாட்டமே தெரியறானா இந்த ராமநாட்டு தெரியறதுனால என்ன பண்ணிட்டான்னா ராமன் தானே எதிரி
அகையில ராமனை கொலை பண்றோம்னு நினைச்சுண்டு ராட்சசால் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுண்டு தானே அழிஞ்சு போயிட்டா. அதுதான் இந்த இடத்துல சொல்ற அனுஜசாட்சிக ராட்சத துவந்த யுத்தா. ராமன் யார எழுதிய சொல்ல போடல, ராட்சசால் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுக்கிறா. அது ரெண்டு பேருமா அண்ணா தம்பி பேருமா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட ராமனாலே என்று சொல்ற மகவஜித் அதிக நனகிருத நஜசாட்சிக ராட்சசத்வந்த யுத்தேன. அடுத்தது நிகில ஜனம் நிகில ஜெகத் அனவரத பய ஜனக தச லபன லபன தச கல லபன தசக லபன ஜனித கதன ரஜனி ஜர யுவதி ஜன விலபன வச்சன விக்ஷாபித பாரம் ஏன. ராவணனுடைய வதார்த்தத்தை சொல்லி சொல்றாரு. மூலபலம் போயிட்டு, மூலபலம் போன பிற்பாடு வேற என்ன பண்ண முடியும்? கடைசி சமயத்துல கும்பகர்ணம் போயாச்சு, இந்திரத்துக்கு போயாச்சு. ஆகையில ராவணனே சந்தைக்கு வரான். அந்த ராவணனுக்கு வரத்தே ராவணனுடைய பராக்கிரமெல்லாம் சொல்லி இது நடுவுல இங்க இந்திரன் மாத்தலைய சாரத்தை அனுப்பிச்சு வைக்கிறதெல்லாம் நடுவுல சொல்ற விஷயம் அது. அதெல்லாம் சொல்லிட்டு இது கடைசியில சாட்சாத்தா நேர இங்க வந்துடுறது. இப்ப வந்து ராவணனுக்கு ராவண வதர்ப்ப சொல்ற ஜகத் அதிக புஜபல வரபல தச லபன லபன தசக லவன ஜனித கதன ரஜனிதர பதி யுவதி விலபன வச்சன சமவிஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணிதா. இது வரைக்கும் அந்த இடத்துல சொல்ற மகாவீர வைஷ்ணவத்துல சொல்ற. இங்க வரைச்சு இங்கேயும் விக்ஷாபித பாரம்யேன வசனம் விக்ஷாபித பாரம்யேனன்னு சொல்லி முடிக்கிறேன். இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நிகில ஜெகத் அனவரத பய ஜனக எல்லா ஜனத்தை காட்டிலும் நிகில ஜெகத் எல்லா லோகத்துக்கும் எப்பொழுதும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கிற பத்து தலையோடு கூடி இருக்கிற ராவணன் நிகில ஜெகத் அனவரத்தை ஒரு சமயம் பயத்தை கொடுக்கறதுன்னு இல்ல, எப்ப பார்த்தாலும் லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பயத்தை கொடுத்துருக்கு. அப்படி இதாக இருந்துட்டு இருக்கிற பய ஜனக தச லபன இப்ப பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது பத்து தச லபனம் பத்து முகத்தையுடைய ராவணம். அந்த ராவணனுடைய லபன தசக இங்க லபன தசக பத்து தலைகள் தச லபனம் லபன தசகம் இது ரெண்டும் இந்த லபன சப்தத்தினால தலையை சொல்றது பத்து தலையுடைய ராவணனுடைய பத்து தலையும் அர்த்தம். லபன தசக லவணம் லவணம்னா சேதனம் அர்த்தம், இது கிள்றதுன்னு அர்த்தம். இப்படி கிள்ளி ஏறி அங்குள்ள இருக்கிற ஒரு நகத்தால கிள்ற மாதிரி கிள்ளிட்டு ஏறான் பெருமாள். இதனால என்ன ஆயிடுச்சு லவன ஜனித கதன இப்ப இதனால ஒரே பீட ஏற்பட்டு யாருக்கெல்லாம் ராட்சச யுவதிகளுக்கெல்லாம் பரவச ரஜனிச்சர யுவதி. இதனால பரவசம் அடைந்தது அதாவது ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை அடைந்தவளாக இருந்திருக்கிற அழுதவளாக இருந்திருக்கிற மந்தோதரி அந்த மந்தோதரியினுடைய பேச்சு அதை பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். பரவச ரஜனிச்சர யுவதி பரச்சத ரஜனிச்சர யுவதி அநேக ராட்சச அவ மாத்திரம் இல்ல எத்தனையோ ராட்சச ஸ்திரீகள் விலபன வச்சன விக்ஷாபித பாரம் வேண அந்த வார்த்தைகள் இருந்துருக்க தனது சர்வேஸ்வரத்தன்வத்து இதனால ஏற்படுறது என்னன்னாக்க மந்தோதரி வாக்குனால ராமனுடைய சர்வேஸ்வரத்தை சொல்றான்னு அர்த்தம். மந்தோதரி வார்த்தையினால சொல்ற நீதி பேர் வார்த்தையை பத்தி இல்லை
அங்கேயே சமச பரமோ தாதா சங்க சக்கர கதாதரான்னு நான் அன்னைக்கே நான் சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்டுன்னு சொல்லி மந்தோதரி ராவணன் இடத்துல சொன்னதெல்லாம் சொல்லி சொல்லி இந்த இடத்துல அவள் மந்தோதரி அழறா. அதனால அவள் வாக்கினத்தினால வந்த வார்த்தை இது. அபாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேண மகாயசாகா ஆபகாயா சுபர்ணாய வேகம் பரிஹரேச்சவரேகேன்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சாது சாது சத்திய பரிகிரமா பராக்கிரமான்னு இதெல்லாம் ஆரண்யகாண்டத்துல சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் மொத்தத்தையும் தெரிந்து இது பண்ணும்படியாக மந்தோதரி சொல்றார். ராமனுடைய பெருமைகள் எல்லாம் அவ அழைச்சு நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காத வந்தே உனக்கு எப்பேற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. அதுதான் இந்த இடத்துல சொல்ற கியாபித விக்யாபித பாரம்மேன. ராமன் தான் பரதத்துவம். இங்க எதிர வந்திருக்கவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் சாட்சாத் அநாதி மத்திய நிதனோ மாத பரமோ மகான் சராட்சத பரிவாரம் கதவாஸ்துவம் மகாத்யுதின்னு சொல்ற. ஜட்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாத்தனஹா. இங்க ராமன் யாரு சாதாரணமான இல்ல, ஜட்டமேஷ மகாயோகி, இவர் பெரிய யோகி. அகையில இவர் வந்து சாதாரணமா நினைச்சுட்டே இப்படி ஒரு விபரீதத்தை ராமனிடத்துல துவேஷத்தினால நீ ஏற்படுத்தின்றியன்னு சொல்லி அவ அழறாள். விபீஷண வசம் வதீகித லங்கைஸ்வர்யேண விபீஷண வசம் வதீகித லங்கைஸ்வர்யேண. இந்த லங்கைஸ்வரியம் மொத்தத்தையும் விபீஷணனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே அந்த சமுத்திர கரையிலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப அது வெறும் ஃபார்மல், அதாவது இன்ஃபார்மல். இப்ப என்ன பண்ணிட்டேன்னா சத்தியமா அப்படியே பண்ணி சொல்லிட்டார். அங்க என்ன இருக்கோ அந்த விபீஷணன் வசமாக இந்த லங்கைஸ்வர்யத்தை ஆக்கிட்டேர். விபீஷண வசம்பதிக்கு லங்கைஸ்வர்யேன ஸ்வராஜ்ய வச லங்காயாம் மயாதத்தே விபீஷண நத்வாம் தர்ஷயித்தும் சக்தாக சேந்திராபி தெய்வோகதான்னு சொல்ற. நான் இப்ப ராவணனை ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் ஸ்வராஜ்ய வச லங்காயாம் நீ லங்கையில போய் வாசம் பண்ணு. மயாதத்தையே என்ன என்னால கொடுக்கப்பட்டதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். நத்வாம் தர்ஷயிதும் சக்தாக சேந்திராசி அப்படி திவோகசா. உன்னை யாராலும் அசைக்க முடியாது. அங்க மொத்தம் இந்திரனோடு கூடின 33 கோடி தேவதைகளும் வந்தாலும் கூட உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ராமர் சொல்லி விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ற. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற விபீஷண வசம் வதீகித லங்கைஸ்வர்யேண புஷ்பகரபதகோஷ்பதீங்கிதகனமஹார்ணவேனு. இங்க இந்த வர்ணமே என்ன காலம் முடிஞ்சு போயிட்டு 14 வருஷம் முடிய போறது. அதுக்குள்ள 14 வருஷம் முடியறதுக்குள்ள வராத போயிட்டே இருந்தாக்க பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். ஆகையால பரதனுக்கு ஏற்கனவே ராமர் பிரதிஜை பண்ணிருக்கேன், நான் இந்த 14வது வருஷத்துக்கு முடியறதுக்குள்ள வந்து இந்த அயோத்தியா பட்டணத்துக்கு வந்து கோசல தேசத்தினுடைய ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாள் அறிவிச்சு எப்படி வருதுன்னு தெரியாத முயற்சின்றது. இப்பதான் புஷ்பகரபத கோஷ்பதீகித ககனார்ணவா. புஷ்பக விமானம் அதனுடைய ஒரு வேகமான கதி, வேகமா போறதுனால கோஷ்பதி கிட்ட ககனார்னதான். கோஷ்பதி ஒரு மாட்டு குழம்பு, இதுமாத்திருந்து இருக்கும் மாட்டு குழம்புல அதுல ஜலம் தேங்கியிருந்தாக்கா அது தாண்டது என்ன ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி ஆயிடுச்சுதான். இவ்வளவு பெரிய சமுத்திரமே கூட ஒரு மாட்டு குழம்பாட்டம் தாண்டிட்டான். நானானு சாங்கராங்காணி வஸ்திராணி ஆபரணானுச்ச சந்தனானுக்கு திவ்யானி மால்யானி விவிதானுச்ச பிரதிகிண்டீஷு தத்சர்வம் மதனுகிரக காமியா என்ன சொல்லி விபீஷணர் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ற. நீர் இப்படியெல்லாம் போகக்கூடாது, நீர் இங்க நன்னா தீர்த்தமாடி பட்டாடையெல்லாம் உடுத்திண்டு விசேஷமான சந்திரங்கள்லாம் பூச்சிண்டு நீர் போகணும்னு. ஏன்னா சீதா பிராட்டி அந்த மாதிரி போறான், அவ்வளவு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்லிட்டதுனால சீதா பிராட்டி அந்த மாதிரி இருக்க நீரும் போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். ஆனா அது பெருமாள் ஒத்துக்கல, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. தந்துமே பாத்திரம் திரட்டும் பரதம் துரதே மனஹா உபஸ்தாபய மேட்சிப்புறம் விமானம் ராட்சசேஸ்வரன். அப்பா விபீஷணன் இங்க ராட்சசேஸ்வரன்னு விபீஷணன் சொல்ற. ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனா ஆயிட்டு இருக்கு என்று
ஏ ராட்சதேஸ்வரா கிருப்ரம் விமானம், அந்த விமானத்தை சீக்கிரமா கொண்டு வா, நான் என் தம்பியை பாத்துக்கணும்னு துடிக்கிறது. ஆகையால நீ சீக்கிரம் கொண்டு வா. புஷ்பகர பத கோஷ்பதி மகார்ணவே பிரதிஜாரணவதரண கிருத க்ஷண பரத மனோரத சிம்ஹாசனாபிரூடேன பிரதிஜாரணவதரண கிருத க்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்ஹாசனாபிரூடேன. இப்போ பிரதிஜாத்னம்னா பெருமாள் பண்ணின பிரதிஜை, என்ன பிரதிஜை? வனவாசம், 14 வருஷம் வனவாசம் பண்ண வேண்ட ஒரு பிரதிஜை. அது எப்ப முடிய போறது, எப்ப முடிய போறதுன்னு அதையே எண்ணில் இருந்திருக்க பரதாழ்வார். அந்த பரதாழ்வானுடைய மனோரதத்துல அவர் மனசுல அவரால் சமர்ப்பிக்கப்பட்டதான ஒரு சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்திலேயே ராமன் ஏறியிருக்கேன்னு. அந்த சிம்ஹாசனத்தில் ஏறினாக்க பரதாழ்வானுடைய மனோரத பிரகாரம் அவர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணின்றேன்னு அர்த்தம். வனவாச பிரதிஜை முடிஞ்சு அவர் மறுபடியும் இங்க வந்த பிற்பாடு, அப்பா பரதா உனக்குதான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கா, நான் வாங்கிக்க மாட்டேன், ராஜ்யபாரம்லாம் எனக்கு வாண்டான்னு எதுவும் சொல்லாமல் தான் எப்படி ஒத்துந்தாரோ அப்படி அவருடைய பரதனுடைய ஒரு பிரார்த்தனையை ஏற்றுண்டு அது சிம்ஹாசனத்துக்கு ஏறி வந்திருக்க என்று சொல்ற. சிம்ஹாசனத்துல பரதனுடைய மனோரதமான சிம்ஹாசனத்திலையும் ஏறியிருக்கேன், அந்த ராஜ்யபாலனத்துக்கு உண்டான சிம்ஹாசனத்திலையும் ஏறினவன் என்று சொல்ற. பிரதிஜாரணவதரணகதக்ஷண பரத மனோரத சிம்ஹாசனாதிரூடேன திவ்ய பௌமா யோத்யாதி தெய்வத்தேன, திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வத்தேன. என்ன சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க, திவ்யமான அயோத்திய ஒண்ணு, பௌமமான அயோத்திய ஒண்ணு. திவ்யமான அயோத்தியன்றது அங்க இருக்கிற அயோத்தி, அயோத்தியே அபராஜிதேத்தின்னு அயோத்தியா அபராஜிதான்னு சிபி குண்டத்துக்கு பேரு. அந்த திவ்ய அதுக்கும் அதிபதியாக இவர் இருந்திருக்கு தாமர் தான். பௌமம் பூமியில இருக்கிற அயோத்திய, பூமியில இருக்கிற அயோத்தியக்கும் இவர் தான் அதிபதியாக இருந்திருக்க. அப்படிப்பட்ட திவ்ய பௌம அயோத்தியாதி தெய்வத்தேன ஜானகி சகதர்மச்சாரிணா, ஜானகி சகதர்மச்சாரிணா பிராட்டியோட கூட எப்பவுமே இருந்திருக்கவர், சகதர்மச்சாரியா இருக்க. ஆகையால இந்த ஜானகி சகதர்மச்சாரிணேன சர்வதர்ம சமாராதனீயேன, சர்வகர்ம சமாராதனீயன சர்வ தர்ம சமாராதனீயன சொல்ற. கர்மா தர்ம, கர்மான்றது எல்லாத்துலேயும் பொதுப்படையான வார்த்தை, தர்மன்றது ஸ்ரேய சாதனமாக இருந்துருக்கிறது இருக்க அதுதான் தர்மன்றது. இப்போ எல்லா தர்ம காரியங்களுக்கும் அதனால யார் யார் எந்த தெய்வத்தையை குறித்து ஆராதனம் பண்ணாலும் அது பெருமாளுக்கு தான் போய் சேர்றதுன்றத சொல்லி சொல்ற. அப்போ சர்வ தர்ம சமாராதனீயன சனாதன தர்மேன, ராவணே தர்ம ரூபமாக இருந்திருக்கு. ஆகையால சனாதன தர்மன் அழிவில்லாத தர்மனமாக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட ராமன் சனாதன தர்மேன சாக்கேத ஜனபத ஜனிக ஜங்கம ததிதர ஜன் சுஜாத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிசீம வைபவீம. அந்த பெருமாளுடைய ஒரு வைபவம் இருக்க நிசீமம் அளவில்லாததாக இருந்திருக்கு. இதெல்லாம் அப்படியே மகாவீர வைபவத்துல சொல்லியிருக்க விஷயம்தான். சர்வ கர்ம சமாராத்தியான்னு சொல்ற, இங்க சர்வ தர்ம சமாராத்தியான்னு சொல்ற. அதே மாதிரி அங்க சொல்லச்சே சனாதன தர்மம், அதேதான் சனாதன தர்மம் என்னன்னு சொல்லியிருக்க. சாக்கேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம சதிதர ஜந்து ஜாத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிஸ்தீம வைபவான்னு சொல்லி சொல்ற. இந்த சாக்கேத ஜனபதம் இருக்க அயோத்தியில வசி, அயோத்தியா தேசம், அந்த உத்தர கோசலத்துல அர்த்தம் அந்த சாக்கேத ஜனபதம். அந்த அயோத்தியில
அதுல யாருக்கெல்லாம் உற்பத்தி உண்டாச்சோ, யாரெல்லாம் அயோத்தியில உண்டானவங்களா இருக்களோ அதுவே ஒரு பெரிய தனமா. இந்த அயோத்தியில உண்டாகிறதுன்ற ஒரு தனத்தை உடையவளாக இருந்திருக்கிற தனிக்காக எதுனா அது ஜங்கமும் தாவரமும் எல்லாமே இருந்துருக்கு. அதாவது கணிக்கக்கூடியது, அசையக்கூடியது, அசையாததுன்னு எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் தவிதறி, அதாவது ஜங்கமும் தாவரமாக இருக்கிறதுக்கு கூட இல்லாத மீதி இருக்கக்கூடிய எத்தனை ஜந்துக்கள் இருக்காளோ எல்லாத்துக்கும் ஜாதஸ்த சமூகத்த, எல்லா ஜாதம் உண்டான சமூகம் இருக்க அந்த சமூகத்துக்கு திவ்ய கதிதான தரிசித நித்திய நிச்சயம வைபவா, அவனுக்கெல்லாம் ஒரு திவ்யமான கதியை உண்டு சார். உத்கிருஷ்டமான லோகத்துக்கு அவ மொத்த பேரையும் அழைச்சும் போனேன். ராமன் தன் நடிச்சு அடிச்சோதிக்கு போகுச்சு, மொத்த பேரையும் அழைச்சும் போறார். என்ன சொல்றார் இந்த இடத்துல வந்து வரதராஜ ஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். வாமாமனந்தி கமயா கருணாமிருதாப்தே ஞான கிரியா வச்சன லப்யம் அனன்யலப்யா ஏசேடுகேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹிஜந்தமஸ்வாம். பெருமாளை பார்த்து கேட்கிறேன் ஆழ்வான், எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்கிறேன். இப்ப நீ கர்மயோகம் பண்ணிருக்கா, ஞானயோகம் பண்ணிருக்கா, பக்தி யோகம் பண்ணிருக்கா, என்ன பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். ராம் பெருமாள் எப்படி வரதராஜ ஸ்தோத்துல நாம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். அதுக்கு அவர் சொல்ற, நான் கர்மயோகம் பண்ணனா, ஞானயோகம் பண்ணனா, பக்தி யோகம் பண்ணனான்றத நான் அப்புறம் சொல்றேன். நான் அதுக்கு முன்ன ஒரு விஷயம் நான் உம்மிடத்துல கேட்க விரும்புறேன். என்ன கேட்கிறேன், நீ ராமனாக அவதரித்த போது அந்த உத்தர கோசலத்துல இருந்திருக்கிற, கோசல தேசத்துல இருந்திருக்கிற பூர்வம் சதூர்வம் அபஜந்தி ஜந்தவஸ்தான்னு அந்த புது கூண்டுல இருந்து ஆரம்பிச்சு மொத்த ஜந்துக்களுக்கும் நீ ஒரு ஒரு உத்தமமான கதியை நீ கொடுத்தேரு, அவையெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தான், ஞானயோகம் பண்ணித்தான், என்ன பண்ணித்தேன்னு சொல்லுவோம்னு சொல்லி சொல்றேன். இப்படி எல்லா ஜந்துக்களுக்கும் ராமனை ஆசிரயித்தது என்கிற ஒரே ஒரு காரணத்தினால அந்த ராமன் எல்லாத்துக்குமே நல்ல கதியை இறங்கினவர். அப்பேற்பட்ட நித்தியம வைபவ என்ன, திவ்ய கதி தான தரிசித்த, இதனால நமக்கு எல்லாம் புலப்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கிறது. நித்திய நிச்சயம வைபவம், பெருமாளுடைய வைபவம் அளவில்லாதது, நித்தியமானது, அப்பேற்பட்ட வைபவத்தை உடையதாக இருந்திருக்கிற ராமனாலே பகவதா பக்தஜன பத்ராபிராமேண ஸ்ரீராமபத்ரேண விஸ்வமேதது சனாத்தீகிருத்தம். அங்கேயும் கடைசியில சொல்றோம் இல்லையோ, அதுதான் இங்கேயும் முடிக்கிற. பக்தஜன பத்ராராமன் பவதபன தாபித பக்தஜன பத்ராராமன், இந்த சம்சாரமாகிற ஒரு சூரியன், அந்த சூரியனாலே பொசுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிற பக்தஜனங்கள் அவளுக்கெல்லாம் பத்ராராமம்னா மங்களமாக ஆராமம். இந்த நல்ல வெயில்ல போயிட்டு ஒரு உத்தியானவனத்துல நல்ல ஜலத்தோடையும் நிழலோடையும் இருந்ததுன்னாக்கா எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுக்கெல்லாம் சாயையா நிழலாகவும் தோட்டம் மாதிரி இருக்கிறவராக இருந்திருக்கவர். பக்தஜன பத்ராபிராமேண ஸ்ரீராம பத்ரேண விஸ்வமேதது சனாதீகிருதம். ஸ்ரீராமபத்ரேண ராமபத்ரன் வார்த்தையை சொல்லி சொல்ற, இது அந்த ராமன் பண்ண காரியம் பத்ரஹா விருஷபான்னு இதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ராமபத்ரஹான்ற சப்தத்துக்கு ரமயதி சர்வாங்கி ராமஹா, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறவர்னுட்டு அதனால ராமன்ற பேரு ரமயித்ரு. ஆகையால இதுதான் ராமனுக்கு பேர் வந்ததுக்கே காரணம். ரமந்த அஸ்மின் யோகினா இது ராமஹா, ராமனிடத்துல யோகிகள்லாம் அந்த ராமனுடைய வழிகளை பார்த்து எல்லாரும் மோகிச்சு போயிட்டா, எல்லாரையும் சந்தோஷப்படுறான், எல்லாரும் சந்தோஷப்படுறான். அப்போ யோகிகளால தியேயம், யோகிகளால தியானம் பண்ண தகுந்தவனாக இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் ராமர். இது ஒரு அர்த்தம். ரமந்தோ யோகி ரமந்தே யோகினா அனந்தே சத்யானந்தே ராமனிதாத்மனி தேன ராமபதே நாசோ பரமாத்மா அபிதீயத்தே. இந்த ராமபதத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறார். அவர் பத்ர இவ ராமபத்ரா அப்படின்னு, பத்ரன்னா விருஷபம், ஒரு விருஷபம் மாதிரி அவர் இருந்துருக்கார். விருஷபம்னா சிரேஷ்டன்னு அர்த்தம், சிறந்தவராக இருந்துருக்கார். ஆகையால
அவர் ராமபத்ரன்னு பேர் பெற்றிருக்கார் என்று சொல்றார். பத்ரம் அசியாசி பத்ரஹா, பத்ரன்னா மங்களம், அந்த மங்களம் ராமனிடத்துல எப்பவுமே இருக்கிறபடினால ராமபத்ரஹான்னு சொல்ற. பத்ரஷ்டாகவும் ராமஸ்டான்னு ராமபத்ரஹா, மங்களமாகவும் எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறவராகவும் பெருமாள் இருக்கேன்றதுனால இதை வந்து ராமபத்ரஹான்னு சொல்லி சொல்ற. இப்படிலாம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு இந்த ராமபத்ர சப்தம். ஸ்ரீராமபத்ரேடான ஸ்ரீராமபத்ரன்றதுக்கு ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யம்னு பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற ராமன், எப்பவும் பிரிவே இல்லாதவராக இருந்திருக்க. இங்கதான் சீதா பிராட்டி இவ்வளவு நாள் பிரிவிருக்கேன்னா இது லோக திருஷ்டி இல்லை, ஆனா உண்மையில பார்த்துவானா பிரமாண பிராட்டியும் அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயசான்னு சொல்ற கூடினால சூரியனையும் அந்த சூரியனுடைய பிரபையையும் எப்படி தனியா பிரிச்சு பார்க்க முடியுதோ அந்த மாதிரி ராமனையும் சீதையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ராமனாலே விஸ்வமேதத்தை சனாட்சீகிருத்தம், இந்த லோகமானது சனாட்சீகிருத்தம், நாசனை உடையவனாக ஆயிடுச்சு. ஆகையில இவர்தான் லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருக்க. நாசன்னா ரட்சகான்னு ஒரு அர்த்தம், நாசகான்றது எத்தனையோ அர்த்தம் வரைச்சு அது லோகத்துக்கு மட்டும் ரட்சகனாக இருந்துருக்கார் ராமர். அது வரைக்கும் இந்த லோகம் முழுக்க ராமர் இல்லாத போயிட்டேர்னாக்க அநாசையா ஆயிடும், நாசன் இல்லாமல் ஆயிடும். இப்ப நாசீகிருத்தகான்னு சொல்லி இவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டார். சொன்ன உடனே இது மொத்தம் சொன்னது யாருன்றத பார்க்கணும். இது மொத்தம் சொன்னது வியாபாரியினுடைய வார்த்தை. இந்த வியாபாரியன் ராமாயணம் மொத்தத்தையும் சொல்லி இந்த லோகத்துக்கு மொத்தம் சனாதிகத்தனாக ராமன் இருக்கார்னு சொன்ன உடனே அப்போ ராஜா சொல்ற பாராம் சஹர்ஷ விஸ்பாரித விஸ்பாரிதாட்சம் அவலோகையன்னு அந்த சித்திரத்தெல்லாம் பார்க்கல, ராமாயணம் மொத்தம் சித்திரமா இருந்திருக்கு. பெரிய ஒரு சந்தோஷம், அது அப்படியே கண்ணு நீண்டு அப்படியே திறந்து திறந்து திறந்த பிரகாரம் இருக்கான். அப்படியே அது மூடாத அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டே ராஜா சொல்றார் பாராவார பயோ விஜோஷண கலா பாரீண காலா நல ஜுவாலா ஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்ரமஹா சர்வாவத்ரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதி இந்த ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ற தன்வி, தன்வின்ன வில்லை உடையும், எத்தனையோ பேர்லாம் வில்லு வச்சுட்டு இருக்கா, அவள்லாம் அவள்லாம் வில்லாளி இல்லை, ராமர் தான் வில்லாளின்னு சொன்னா ராமர் தான். ஆகையில தன்வியாக இருந்திருக்கிற ராமன் அதர்ம விரத்தின் தன்வீத நகா நகா, எங்களுக்கு அதர்ம விரத்தின் அதர்மத்திலிருந்து விரதி, அதர்மத்தை செய்யாமல் இருப்பது, அதர்மத்திலிருந்து மீள்வது, அதர்மத்தை செய்யாமல் இருப்பதுன்றத நமக்கு பண்ணட்டும் என்று சொல்றார். அதர்மத்தினுடைய ஒழித்தலை ராமர் பண்ணட்டும். அந்த ராமர் எப்படிப்பட்ட ராமர்னார், வார ஆவார பயோ விசோஷண கலா பாரீண காலா நல, இதெல்லாம் ராமனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷங்கள். அதாவது வாராவார பயோ விசோஷண கலா, சமுத்திர ஜலம் இருக்க சமுத்திர ஜலத்தை வத்த அடிக்கிறதுன்றது அதுவே ஒரு கலை, எல்லாராலையும் சமுத்திர ஜலத்தை சோஷணம் பண்ண முடியாது. அந்த கலையில சமுத்திரத்தை வத்த அடிக்கிற கலையில பாரீணம், அதுல ரொம்ப ரொம்ப நைபுண்யம் உடையது, அதுல ரொம்ப வல்லமை உடையவராக இருந்திருக்கிறவர். அது எதுன்னா கால அனல ஜுவாலா ஜால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்ரமஹா. ராமருடைய பானத்தை பத்தி சொல்ல சொல்ற, காலாநலம் பிரளய காலத்துல ஒரு அக்னி வரும், அந்த அக்னியை யாராலையும் அணைக்கவே முடியாது. ஜுவாலா ஜால விஹாரஹாரி, அந்த பிரளய காலத்து அக்னியே கூட இது சாதாரணமா ஒண்ணும் இல்லாத ஒரு அல்பமா விளையாட்டா ஜெயிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. விசிக வியாபார
ராவணனுடைய வில்லிலிருந்து வந்த வெளிப்பட்டதாக இருந்திருக்கிற அம்புகள் அம்புகளுடைய வியாபாரத்தை உடையவனாக கோரக்கிரமஹா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செயலை உடையவனாக இருந்திருக்கிறவர். சர்வாவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. அந்த ராமர் இன்னும் எப்படி இருக்கேன்னு சர்வாவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. எந்த நிலையில இருந்தாலும் சரி, சர்வாவஸ்த எந்த நிலையில இருக்கிறதாக இருந்திருக்கிற ஜனதா சேத்தன கூட்டத்தை, அதாவது அந்த சேத்தனங்களுக்குள்ள ஒரு பெருமை சிறுமை எதையும் பார்க்காமல் எந்த நிலையில இருக்காளோ அந்த நிலையில எப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரே ஒரு முறை ராமனிடத்துல சரணாகதி பண்ணா போறோம், அவளுக்கு ரக்ஷணம் பண்றது, அவளுக்கு கட்டாயம் காப்பாத்துறதுன்ற ஒரே ஒரு விரதம், அதுவே முக்கியமான விரதத்தை உடையவனாக இருந்திருக்குவர். அவர் விக்கிரகவான் தர்மா. தர்மமே தர்மம்ன்றது, தர்மம் தர்மம்னாக்க அது ஒரு பண்பு, அதுக்கு உரு கிடையாது. அதுவே உரு எடுத்துட்டா எப்படி இருக்கும்னாக்க ராமனா தான் இருந்திருக்கும். ஸ்ரேயதீம் சீனிவாசத்து கருணாம் இவர் ரூபிணியும்னு சொல்ற பிராட்டி மகாலட்சுமியை பத்தி சொல்லச்சு, மகாலட்சுமி எப்படி இருப்பான்னா ஸ்ரீனிவாசனுடைய கருணை அதுக்கு ஒரு ரூபம் கொடுத்தமானாக்க அது மகாலட்சுமியா தான் இருப்பான்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரி தர்மத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தமானாக்க அந்த தர்மம்ன்றது வேற எதுவும் இருக்காது, ராமனா தான் இருந்திருக்கும் என்ன சொல்ற. தன்வி தன்வி தனஹா தன்வி. அவர் ஒப்ப தன்வி தன்வியாக இருந்திருக்கிறவுடன் பெரிய ஒப்பற்ற வில்லாளியாக இருந்திருக்கிற அந்த பெருமான் சஹா நகா அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் நமக்கு அதர்ம வீரத்தின் தன்வியில அதர்ம வீரத்தின் அதர்ம செயலை அதர்மமான செயலை செய்யாமல் இருப்பதிலிருந்து நம்ம பண்ணும்படி அது அது அதர்ம அதர்ம செயலை நாம செய்யாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற ராஜா. சுமதி அப்ப சொல்ற தேவ நலசேத்து கர்த்தா அனேனேவ தர்மசேத்து சம்ஸ்தாபகேன துவயாபி தார்மிக ஜனஹா கிருதார்த்தி கிரியதே. இவர் நலசேத்து கர்த்தா அனேனேவ சேது பந்தனம் பண்ணது நலன், அந்த நலன் அப்படி நலனாலே பண்ணப்பட்ட சேதுவை உடையவர் இவர் பிரேரகன். ராமருடைய பிரேரணையினால நலன் சேதுவை கட்டினார். அந்த நல சேதுவை பண்ண ராமர் அவர் போல அனேனைவ அப்படிப்பட்ட ராமனாலே போல தர்ம சேது தர்ம சேதுவை சம்ஸ்தாபனம் பண்றது, தர்மமாகிற ஒரு சேதுவை அணைய சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக தார்மிக ஜனகா கிருதார்த்தி கிரியதே துவயாபி. உன்னாலே இந்த ராஜாவை பார்த்து சொல்ற தார்மிக ஜனங்கள்லாம் கூட கிருதார்த்தம் செய்ய வேண்டியது செய்ய ஆயிட்டாங்க. ராமர் மாதிரி இவரும் விவேகனும் தர்ம காரியத்தையே பண்றதுனால எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்காருன்னு சொல்ற. அப்படி ராமாவதாரத்தினுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் இந்த சித்திரசாலையில் இருக்கிற சித்திர ரூபமாகவும் இது விவசாயனுடைய வாக்கு மூலமாகவும் ராஜாவினுடைய வாக்கு மூலமாகவும் இந்த ராமாவதார விசேஷங்கள் எல்லாம் அனுபவிக்கிற அப்பேற்பட்ட ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு சுவாமி தேசிகன் அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.